ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஃப்ரீ ஃபயரில் வந்து பயங்கரமான சேஞ்செலாம் பயங்கரமாக கொண்டு வந்துட்டாங்க. அதை பார்க்க கொஞ்சம் வைத்தறிச்சலாக தான் இருக்குது, ஏன்னா ஓல்டு பிளேயர்ஸ்லாம் அதை பார்க்க கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நியூ பிளேயருக்கு புதுசாக வந்துடுறவங்களுக்கு தெரியாது, என்னடா இது புதுசாக என்ன பண்ணமோ விட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா, அதாவது நம்ம கேமில் புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி டெய்லியும் கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறானுங்க. அதாவது என்ன கொண்டு வர்றாங்க அவங்களுக்கே தெரிய மாட்டேங்க. சரி ஓகே, பிளேயர்ஸ்லாம் வர்றாங்க உள்ளே புதுசாக வந்து விளாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஓல்டு பிளேயர்ஸ்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி விளாட்றதுலாம் எப்போ எப்படி விளாண்டுருப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு மேப்பையும் ஒன்று சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, போகிறவன் எப்படி அடிக்கிறான் போகிறான் எப்படி வர்றான்னு தெரிய மாட்டேங்க. புதுசாக இறங்குறானுங்க புதுசாக வரானுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போட்டு எந்த பக்கம் இருந்து அடிக்கிறாங்க தெரிய மாட்டேங்க. வளச்சு வளச்சு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது பேஜ் கலெக்ஷன் கீழே ஒன்றுலாம் புதுசு புதுசாக கொண்டு வந்துருக்கானுங்க, வித்தியாசமாக இருக்குது அது ஒன்று. ரெண்டாவது ஓகேவா, இப்போ நேம் சேஞ்ச் ஒன்று பண்ணுறாங்களா அதில் வேறு புதுசாக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது போக விபிஎன் போட்டுட்டு வேறு இது பண்ணுறாங்களா, இதை போய் இப்போ நம்ம ஹெட்ஷாட் அடிச்சோன்னா அதே பழைய ரெட்டு வர்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. பண்ணி வச்சுக்கலாம், ஐடியா கண்டிப்பாக பேன் பண்ணிடுவாங்க, இதுதான் நிச்சயம் அவங்களும் டார்கெட்டே அதான். ஓகேவா, அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. ஓகேவா, இருக்கிறத வச்சு நம்ம அப்படியே விளாண்டுட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா நினச்சிக்கலாம் புதுசு புதுசாக உள்ள இறக்குவானுங்க, ஏதாவது ஒரு கல்மணத்தெல்லாம் ஒன்று கண்டிப்பாக பண்ணுவாங்க, ஏன்னா அவங்கள பற்றி நம்மளுக்கு தான் தெரியும் என்னென்ன வேலை பார்ப்பாங்கன்னு. புதுசாக டைமண்ட்டை உள்ள விடுவாங்க, புது ஈவெண்ட்டை விடுவாங்க, இது இப்படி எடுத்தால் அப்படி எடுத்துடலாம், இப்படி பண்ணால் அப்படி எடுத்துடலான்ட்டு மேப் அது இதுன்னு புதுசு புதுசாக விட்டு வச்சுருக்காங்க. சரி, அதெல்லாம் நம்ம தேவையில்லை, எப்படி நம்ம விளாட தான் போகிறோம், விளாட மாட்டோம் கிடையாது. ஆனால் என்ன, கொஞ்சம் ஒரு மிந்தியோட நம்ம விளாடுறது கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளோதான். பிளேயர்ஸ்க்கு புதுசாக பிளேயர் உள்ளே வர்றக்காண்டி தான் புது புது ஈவெண்ட் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கொண்டுறானுங்க. அது ஓல்டு பிளேயர்ஸ்லாம் இதை பார்த்த சமகாண்ட என்னென்னா, புது புது ஈவெண்ட் ஏதாவது பழைய ட்ரெஸ் பழைய கஸ்டியூமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டு நாசம் பண்ணிட்டாங்க. விட்டு மற்றவங்க எடுக்கிறது இல்லை, அது பிரச்சனை கிடையாது, எல்லாத்தையும் ஏதோ ஏதோ ஒரு இதில் விட்டு வச்சுருக்காங்க. அதாவது எலிட் பாஸாக இருக்கட்டும், டாப் கிரிமினல் இருக்கும், இத்தனாலும் சரி ஏதாவது ஒரு இதில் ஈவெண்ட்டில் கொண்டு விட்டு தொலைச்சிடுறாங்க. இவங்க வாங்கினாங்க அவங்களுக்கு கல்லா வந்து நிரம்பும் அவங்களுக்கு, ஏன்னா நம்ம வேணாம் புது புது பசங்க வந்து ஆர்வத்தில் வாங்கி தொலைச்சிடுவாங்க, அவனோட கல்லா நிரம்பணும் அதான் ஒன்று. ஓகேவா, புது புது ஈவெண்ட்டை விட்டு நாசம் பண்ணிடுவாங்க கேம், ஏதாவது தெரிஞ்சு போச்சு. ஓல்டு பிளேயர்ஸ்லாம் பாதி பேர் இந்த கேம் விட்டு வெளியே போயிட்டாங்க, பாதி பேர் விளாட்றாங்க, பாதி பேர் வெளியே போயிட்டாங்க. புது புது ஈவெண்ட்டை விட்டு புது புது கண்ணை விட்டு நாசம் பண்ணுறாங்க, அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, நீங்கள் யார் அவசரப்பட்டு இது விட்டுருக்காங்க அது விட்டுருக்காங்க கண்ணை விட்டுருக்காங்க டாப் அப் பண்ணி நீங்களும் தொலைச்சி வாங்கி தொலைச்சிடுறாங்க, உங்கள் காசு தான் கரியாமல் பார்த்தவரை அவனுக்கு கல்லா நிறைஞ்சு தான் இருக்கும். ஓகேவா, புது புது ஏமோட்டு புது புது இதை விட்டுட்டு தான் இருப்பானுங்க, பார்க்க சிரிப்பாக தான் இருக்கும். நம்ம பார்த்தோமா உள்ள போய் சுற்றுக்கு வழி இல்லையா, போய் கேம் விளாண்டோமா போய் படுத்துணமான்றோம், அதோட அதை விட்டுட்டு அதை வாங்கணும் இதை வாங்கணும் வாங்கணும்னு வச்சுக்கோங்களா, லாஸ்ட்டு நம்மளுக்கு தான் பாக்கெட் தான் எம்டியாக இருக்குமே தவிர கையில் காசு ஒன்றும் இருக்காது மொத்தமாக. இங்கே பார்த்தீங்களா புது புது பண்டில் புது புது இதெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க, நீ அப்படி வாங்கினா இது 80% அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, ஒன்றும் நடக்காது. அவங்க பண்ணுற வேலை நம்மளுக்கு தான் தெரியும் கரீனாவை பற்றி. ஓகேவா, அதாவது ஓல்டு கேம் பிளேங்கிறது வந்து சுத்தமாக இப்போ கிடையாது, அதாவது பழைய பிளேயர்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் அந்த கேம் வந்து ஒரு பயம், எப்படின்னா ஒரு கிரிமினலை பார்த்தா கூட பயப்படுவாங்க அந்த அளவுக்கு. ஓகேவா, ஐயோ அந்த ஸ்கோர் வருதா அப்படிங்கிற மாதிரி பயங்கர இதாக இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்டியுமே நசுக்கி விட்டு போயிடுறாங்க, போடா நீ அப்படின்ட்டு மொத்தமாக ஜாமிக்கிறாங்க. ஓகேவா, நம்ம கில்டுக்கு வர ஒரு ரெக்வெஸ்ட் விட்டுலாம் அப்சர்வ் பண்ணி விட்டுலாம். ஓகேவா, நம்ம கில்டில் ஜாயின் பண்ணுறவங்க உள்ளது ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, கேம் விளாடுங்க விளாடணும்னு சொல்ல ஒரு லிமிட்டாக வச்சு விளாண்டுக்கலாம். ஓகேவா, அவங்க டாப் அப் பண்ணுறக்கானு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, பயங்கரமாக அப்டேட்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை விட்டுக்கிட்டு நான் டாப் அப் தான் டாப் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒத்த காலம்னா உங்கள் காசு தான் கரியாகும், அதை விட்டுட்டு நீங்கள் சத்த டாம் கேம் விளாண்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா கரீனாக்காரங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்க நம்மளுக்கு பார்த்தா தெரியும், அதான் ஒரு கன் ஸ்கின் விட்டு அதை வேங்கறதுக்கு தோணதான் செய்யும். ஓகேவா, சரி ஓகே கைஸ் பாய்.